வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த 2 வயது குழந்தை கிணற்றில் தவறி விழுந்து பலி. 22ஆம் தேதி நடைபெறுகிறது ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். டெலிகிராம் ஆப் மூலம் 850,000 ரூபாய் இழந்த பெண். இணைய வழி மோசடிகளில் பொதுமக்கள் கவனமாக இருக்க சைபர் கிரைம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். டெலிகிராம் ஆப்பில் வந்த லிங்கில் நாங்கள் கொடுக்கின்ற டாஸ்கை செய்து முடித்தால் நீங்கள் முதலீடு செய்கின்ற பணத்திற்கு மிக அதிக லாபம் தருவோம் என்று கூறியதை நம்பி பணத்தை இழந்த பெண். ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரை சேர்ந்த பெண் ஒருவருக்கு டெலிகிராமில் ஒரு லிங்க் வருகிறது. அந்த லிங்கின் உள்ளே சென்று அவர் பார்த்தபோது, நாங்கள் கொடுக்கும் டாஸ்க்குகளை முடித்தால் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் என்று இணைய வழி மோசடிக்காரர்கள் சொன்னதை நம்பி முதலில் 30,000 ரூபாய் முதலீடு செய்கிறார். மேற்கண்ட லிங்கில் நாம் முதலீடு செய்தால் மட்டுமே உள்ளே சென்று அவர்கள் கொடுக்கின்ற டாஸ்கை பார்க்கவோ அல்லது முடிக்கவோ முடியும். அவர்கள் கொடுத்த டாஸ்கை முடித்தபோது அவருடைய அக்கவுண்டில் 43,699 ரூபாய் வருகிறது. அதை நம்பி மேலும் மேலும் 853,000 ரூபாயை முதலீடு செய்கிறார். முதலீடு செய்து அவர்கள் கொடுத்த டாஸ்க் எல்லாம் முடித்துவிட்டு அவர்கள் கொடுத்த லாப தொகையையும் சேர்த்து தன்னுடைய அக்கவுண்டில் இருக்கின்ற பணத்தை எடுக்க முயற்சித்த போது பணத்தை எடுக்க முடியவில்லை என்று தெரிகிறது. மேற்படி லிங்கை அனுப்பிய நபர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது, இன்னும் நீங்கள் பணம் செலுத்தினால்தான் உங்களுடைய பணத்தை எடுக்க முடியும் என்று கூறவே, ஏற்கனவே 500,000 ரூபாயை இழந்துவிட்டோம் என்றும் மீண்டும் ஏமாற்றப்படலாம் என்பதால் இன்று சைபர் காவல் நிலையம் வந்து புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அதிக சம்பளத்தில் வேலை, குறைந்த முதலீடு செய்தால் அதிக வருமானம் கிடைக்கும் என்று இதுபோன்று வருகின்ற அனைத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் வருகின்ற அனைத்து விளம்பரங்களும் லிங்குகளும் அனைத்துமே இணைய வழி மோசடிக்காரர்கள் ஜோடிக்கப்பட்டு பொதுமக்களை ஏமாற்ற செய்யப்படும் வேலையாகும். ஆகவே பொதுமக்கள் இதுபோன்ற டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வருகின்ற லிங்கில் முதலீடு செய்து பணத்தை ஏமாற வேண்டாம் என்று சைபர் கிரைம் தங்களை கேட்டுக்கொள்கிறது. மேலும் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 8 மேற்பட்ட புகார்களில் பொதுமக்கள் 2 கோடி ரூபாய்க்கும் மேலான பணத்தை இழந்திருப்பதும், நீங்கள் முதலீடு செய்தாலும் இப்படித்தான் உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் என்றும் சைபர் கிரைம் போலீசார் தங்களை எச்சரிக்கை செய்கின்றனர். புதுவை அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா நடைபெற்றது. புதுவையை அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 25ஆம் தேதி ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும், மே 2ஆம் தேதி இரவு கூத்தாண்டவர் சாமிக்கு திருக்கல்யாணமும், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும், மாலை 6 மணிக்கு திருநங்கைகளுக்கான அழகி போட்டியும் நடைபெறும். அழகி போட்டியில் பங்கேற்க திருநங்கைகள் புதுவை, தமிழகம் மட்டுமின்றி மும்பை, கல்கத்தா உள்ளிட்ட வெளிமாநிலங்களிலிருந்தும் கலந்து கொள்வார்கள். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மே 3ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது. மாலை 4:30 மணிக்கு அழுகல நிகழ்ச்சியும், மே 18ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியும் நடைபெறும். புதுச்சேரி உழவர்கரை சண்முகாபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சண்முகாபுரம் அன்னை சோனியா காந்தி நகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் கடந்த 17ஆம் தேதி மகா கணபதி ஓமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மன் குதிரை ஊர்வலம், செங்குளத்து ஐயனாரப்பனுக்கு ஊரணி பொங்கல், கொடியேற்றம், காப்பு கட்டுதல், மூலவர் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள், கரகம் புறப்பாடு நடைபெற்று சாகை வார்த்தல் நடைபெற்றது. மேலும் 2ஆம் நாளான நேற்று குரத்தி வேடத்தில் எல்லை மிதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மூலவர் காளி அலங்காரத்தில் எழுந்தருளி ரணம் கழிப்பு மற்றும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பழங்கள், மலர்கள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வலம் வந்த அம்மனுக்கு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது.
அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம். புதுச்சேரி அதிமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தலைமை அலுவலகம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் பொதுச் செயலாளராக அங்கீகரித்தது என்பது எங்கள் குடும்பத்தில் நடைபெறும் ஒரு திருவிழா என்றார். மேலும் புதுச்சேரியில் உள்ள ஒரு சிலர் அதிமுக என்ற பெயரை பயன்படுத்தி தவறான அறிக்கைகள் விடுவதாகவும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் ஆரம்ப சுகாதார மையத்தில் ஹவுஸ் கீப்பிங் பணியாளர் நோயாளிகளுக்கு கட்டு கட்டும் அவல நிலை. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார மையம் உள்ளது. இந்த மையத்தின் மூலம் அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம், தேடுவார் நத்தம் மற்றும் அருகே உள்ள தமிழக பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் சிகிச்சை பெற்று பயனடைகின்றனர். இந்த நிலையில் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் மற்றும் தடுப்பூசி தட்டுப்பாடு, அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லை, சில முக்கிய மருந்து மாத்திரை மற்றும் தடுப்பூசிகளை பிற சுகாதார மையங்களிலிருந்து கொண்டுவர காலதாமதம் ஏற்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கருவுற்ற தாய்மார்கள் பல இன்னல்களை மேற்கொள்கின்றனர். மருத்துவர்கள் நேரத்தோடு பணிக்கு வராமல் நோயாளிகளை காக்க வைக்கின்றனர் என்று ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. தற்போது இந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் வகையில் விபத்தில் அடிபட்டு கட்டுப்போட வரும் அவசர நோயாளிக்கு அங்கு பணிபுரியும் ஹவுஸ் கீப்பிங் பணியாளர் ஒருவர் கட்டுப்போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு மற்றும் சுகாதாரத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த சுகாதார மையத்தில் பணிபுரியும் மருத்துவர் மீதும் ஊழியர்கள் மீதும் அரசு கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்களை இடமாற்றம் செய்துவிட்டு அரசு ஆரம்ப சுகாதார மையத்திற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் மற்றும் ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கையில் அடிபட்டு வந்தவருக்கு ஹவுஸ் கீப்பிங் பணியாளர் கட்டுப்போடும் வீடியோ தற்போது புதுச்சேரியில் தீயாய் பரவி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூன்று மதங்களை சேர்ந்த 22 சமூக அமைப்பினர் நடத்திய இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் ரம்ஜானை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அதன்படி புதுச்சேரியில் உள்ள 3 மதங்களை சார்ந்த 22க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி 100 சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய பேரவைத் தலைவர் பாவானன் தலைமையில் நடைபெற்ற நோன்பு நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதில் இந்து, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த 22 சமூக அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாளர் பாவானன், மத ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் 3 மதங்களைச் சேர்ந்த அமைப்பினர் கலந்து கொண்ட விதம் ஒரு முற்போக்கு சிந்தனையை ஏற்படுத்துகிறது என்றார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. ரமலான் பண்டிகையையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இப்தார் எனும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு தொழுகை நடத்தினர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இறைவன் அருளை பெற ஒரு நாள் முழுவதும் உணவை உண்ணாமல் நோன்பு இருப்பது புனிதமான செயல் என்றும், உடல் நலத்திற்கும் உகந்தது என்றும் கூறினார். இந்த நோன்பு இருக்கும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும், பசி என்றால் என்ன என உணரும் போதுதான் மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்றும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். திண்டிவனம் அடுத்த ஆலங்கிராமம் திருபுர சுந்தரி உடனுறை யமதண்டீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ருத்ர யாகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலங்கிராமம் பகுதியில் கோவில் கொண்டுள்ள பிரசித்தி பெற்ற திருபுர சுந்தரி உடனுறை யமன் பயம் நீக்கும் யமதண்டீஸ்வரர் சிவாலயத்தில்
சித்திரை மாத அமாவாசை முன்னிட்டு ருத்ரயாகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூர்ண அஸ்தி செலுத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீர் உற்சவர் திருப்புர சுந்தரி யமதண்டீஸ்வர சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மூர்த்தியின் 79ஆம் ஆண்டு லட்ச தீப விழா நடைபெற்றது. திண்டிவனம் ராஜங்குள கரையில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியின் 79ஆம் ஆண்டு லட்சதீப மகோற்சவ பெருவிழாவில் 6 நாள் நிகழ்ச்சியில் உற்சவர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். லட்சதீப திருவிழாவை முன்னிட்டு கோவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. திண்டிவனம் அடுத்த சின்ன வளவனூர் ஸ்ரீ மகா உக்ரகாளி அம்மன் கோவிலில் சித்திரை அமாவாசையை முன்னிட்டு மகா ஹோமம் நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த சின்ன வளவனூர் ஸ்ரீ மகா உக்ரகாளி அம்மன் கோவிலில் சித்திரை அமாவாசை முன்னிட்டு மகா ஹோமம் நடைபெற்றது. சித்திரை அமாவாசையை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட அமாவாசை ஹோமத்தில் மூலிகை பொருட்கள், பழங்கள், பால், நெய் மற்றும் பூர்ணாகுதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து விநாயகர், முருகன், மூலவர் உக்ரகாளியம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும், உற்சவருக்கு பல்வேறு வகையான மலர்களால் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலச நீர் மூலவர் மற்றும் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. இந்த அமாவாசை ஹோமத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் மூங்கிலம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் சிம்ம வாகனத்தில் அம்மன் நகர்வலம் காட்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியில் அமைந்துள்ள திண்டிவனம் கிராம தேவதை சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கிலம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ திருவிழாவானது பங்குனி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை காப்பு கட்டியதை தொடர்ந்து கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 14 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் அம்மனுக்கு பல்வேறு வகையான வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா காட்சி நடக்கிறது. 7ஆம் நாள் நிகழ்ச்சியான இன்று உற்சவர் சிம்ம வாகனத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் அன்னபூரணி உடனுறை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரித்திங்கிரா தேவிக்கு சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகமும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அன்னபூரணி உடனுறை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரித்திங்கிரா தேவிக்கு நிகும்பலா யாகம் நடந்தது. யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. யாகத்தில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவரும் யாக குண்டத்தில் மிளகாய் செலுத்தினர். தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் எலும்பிச்சை பழ மாலையுடன் பிரித்திங்கிரா தேவி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோவில் வளாகத்தில் நடந்த ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் 1 படுகாயம் அடைந்தனர். சென்னை மந்தவெளி பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவரும் அவரது நண்பரான மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த அக்ஷய் என்பவரும் 2 சக்கர வாகனத்தில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க இன்று காலை புறப்பட்டனர். இவர்கள் திண்டிவனம் அரசு கல்லூரி எதிரே வந்து கொண்டிருந்த பொழுது சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் ஏழுமலையனூரில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு 2 சக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். 2 வாகனங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டதில் ஏழுமலை மற்றும் சூர்யா ஆகிய 2 தலையிலும் பலத்த அடிபட்டது. இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் அன்னக்கொடி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரோஷனை காவல் நிலையத்திற்கு எதிரே கார் உருண்டு விபத்துக்குள்ளான அடுத்த 30 மணி நேரத்தில் இந்த 2 வாகனங்களும் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் தலைமை தபால் நிலையம் முன்பு விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் தலைமை தபால் நிலையம் முன்பு விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் ராகுல்காந்தி எம்பி பதவி பறிப்பு, 2 ஆண்டுகள் சிறை தண்டனை ஆகியவற்றை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த முற்றுகை போராட்டத்தில் திண்டிவனம் நகர தலைவர் விநாயகம், முன்னாள் மாவட்ட தலைவர் தனுசு, மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன், செஞ்சி நகர தலைவர் சூரியமூர்த்தி, வட்டார தலைவர்கள் செல்வம், சக்திவேல், காத்தவராயன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். டாக்டராக வேண்டும் என்ற லட்சியம் உடையவரா நீங்கள்? நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையே உங்களுக்கு கவலையா? கவலையை விடுங்க. நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம். எங்கள்
சென்னை ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 50-க்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர். இந்த ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் நீட் அகாடமியில் ஸோ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Well established classrooms and study materials prepared by experts. Classes taken by eminent professors. We ensure 100% safety for the students. பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க, யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. NEET and JEE crash courses. Admission going on. Professors Achiev Academy, right place for real talents. வாருங்கள், புதியதோர் எதிர்காலம் நம் கையில். நம்பர் 58/2 குடப்பாக்கம் மெயின் ரோட், வெளியனூர், புதுச்சேரி. உலகத்தரம் வாய்ந்த செமி ஆனையான் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். ஒரே நாப்கின் போதும் ஒரு நாள் முழுவதுக்கும். 5 டெக்னாலஜி இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த ஆர்கானிக் செமி ஆனியன் நாப்கின், இந்தியாவில் முதல் முறையாக 8-in-1 ஆனியன் பேட்ஸ். சுதந்திரமா ஆனந்தமா நம்மளோட பீரியட்ஸை கொண்டாடலாம் செமி இருந்தால். அப்படி என்ன ஸ்பெஷல் செமியில? துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு நம்மளை மாத்திட்டாங்க. சானிட்டரி நாப்கின்லேருந்து ஹைஜீன் குவாலிட்டிக்கு இப்போ மாறிட்டு இருக்கிறோம். நிறைய பெண்கள் மாறிக்கிட்டே இருக்கிறோம். என்ன காரணம்? ஆர்கானிக் மற்றும் இன்ஃப்ராரெட் ஸ்ட்ரிப் கொண்டது. பெண்களே, இது மாற்றத்திற்கான நேரம். மாற்றிக்கொள்ளுங்கள். செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் செமி ஆனியன் சானிட்டரி நாப்கினை ஆர்டர் செய்து இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக் கொள்ளலாம். செமி ஹெல்த் கேரின் ஆனியன் பேட். நந்தா ட்ரேடர்ஸ் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டீலர், நம்பர் 1/36 நாகரத்னா இல்லம், மெயின் ரோட், லாஸ்பெட், புதுச்சேரி. Contact 84280-65656 and 84893-65656. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஆஷா ஊழியர்களின் தலைவர் இந்திரா மற்றும் செயலாளர் வைஜெயந்தி மாலா செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது பேசியதாவது, புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி ஆஷா ஊழியர் சங்க தலைவர் இந்திரா மற்றும் செயலாளர் வைஜெயந்தி மாலா, புதுச்சேரி மாநிலத்தில் சுகாதாரத்துறையில் கடந்த 2018 முதல் பணிபுரிந்து வரும் ஆஷா ஊழியர்கள் அவர்கள் பணியில் சேர்ந்த குறுகிய காலத்திலேயே உலகையே உலுக்கிய கொரோனா பெருந்தொற்றை அனைத்து பிரிவு சுகாதார ஊழியர்களுடன் இணைந்து எதிர்கொண்டு நமது மாநில கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தனர் என்றும், மேலும் பல்வேறு நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை கண்காணித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என கூறினார். மேலும் ஆஷா பணியாளர்கள் தங்களின் நலனுக்காக புதுச்சேரி ஆஷா ஊழியர்கள் சங்கத்தை தொடங்கி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் இணைப்பு சங்கமாக செயல்பட்டு வருகின்றனர். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் வழிகாட்டுதலில் தங்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி துறை ரீதியாக சில கோரிக்கைகளை வென்றெடுத்தாலும் தங்களின் ஊதிய உயர்வு கோரிக்கையை அரசிடம் முன்வைத்து கடந்த ஆண்டு 3000 ரூபாய் ஊதிய உயர்வு பெற்ற நிலையில் ஆஷா ஊழியர்களின் பணியை பாராட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மேலும் 4000 ரூபாய் ஊதிய உயர்வு அளித்து ஆஷா ஊழியர்களின் மாத ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளார். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதேபோல் அகில இந்திய ஆஷா ஊழியர்கள் சம்மேளன அறிவுறுத்தல் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் முதல் மாநில மாநாட்டை வருகின்ற 22ஆம் தேதி காமராஜ் சாலையில் உள்ள ஜெயராம் ஹோட்டலில் நடத்த உள்ளதாகவும், முன்னதாக அன்று காலை சுதேசி காட்டன் மில் எதிரில் இருந்து மாநாடு நடைபெறும் இடம் வரை பேரணியாக செல்ல உள்ளதாகவும் கூறினார். மேலும் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா, புதுடெல்லியில் உள்ள தேசிய பொது சுகாதார மையத்தினர் நிபுணர் மருத்துவர் சுந்தரராமன், ராகுல் காந்தி பதவி நீக்கத்தை கண்டித்து காங்கிரஸ் மீனவர் அணி சார்பில் போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் மீனவர் அணியினர் ஆலோசனை நடத்தினர். காங்கிரஸ் கட்சியின் மீனவர் அணியின் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மீனவர் அணி தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் ராகுல் காந்தியின் பதவி நீக்கத்தை கண்டித்து இம்மாதம் இறுதியில் மீனவர் அணி சார்பில் நடைபெற உள்ள போராட்டம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்தில் போத்திராஜ், காங்கேயன் உட்பட மீனவர்கள் பங்கேற்று ஆலோசனை வழங்கினர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு விநாயகப்பட்டு சோரப்பட்டு இணைப்பு சாலையை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார்.
திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு சாலை, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு இணைப்பு சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக வாகனங்கள் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்துடனே அவ்வழியாக பொதுமக்கள் வாகனத்தில் சென்று வந்தனர். இந்நிலையில் சாலையை சீரமைத்து தரக்கோரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறையின் மூலம் 1,67,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு செல்லிப்பட்டு, விநாயகப்பட்டு, சோரப்பட்டு இணைப்பு சாலையை மறுசீரமைக்க பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி, கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆரோவில் அருகே கிணற்றில் விழுந்து 2 வயது சிறுவன் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த பூத்துறை கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா, இளநீர் வியாபாரி. இவருக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். வழக்கம் போல இன்று காலை வீட்டில் அருகே குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த கிணற்றில் சிவா என்ற 2 வயது குழந்தை கிணற்றில் தவறி விழுந்தது. உடனே குழந்தைகள் தங்களது பெற்றோரிடம் தெரிவிக்க அவர்களின் பெற்றோர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது குழந்தை சடலமாக கிணற்றில் அடியில் சிக்கி உயிரிழந்தது தெரிய வந்தது. உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 2 வயது சிறுவன் கிணற்றில் விழுந்து பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் கல்வீடு கட்டும் மானியம் 93 பயனாளிகளுக்கு முதல் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை என்று 1,32,70,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் உடல் ஊனமுற்றோர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் பெறும் அடையாள அட்டை 10 பயனாளிகளுக்கும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய CEO சவுந்தரராஜன், AE சுதர்சன், JE கோபிநாத், ஆய்வாளர் காமராஜ் மற்றும் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள தெற்கு பகுதி போலீஸ் சூப்பரின் அலுவலகத்தில் போலீசார் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள தெற்கு பகுதி போலீஸ் சூப்பரின் அலுவலகத்தில் போலீசார் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு போலீஸ் சூப்பரன் ரவிக்குமார் தலைமை தங்கினார். சிறப்பு அழைப்பாளராக சீனியர் போலீஸ் சூப்பரன் நாரா சைத்தன்யா கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தவளக்குப்பம் போலீசாரின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் ரோந்து பணியில் ஈடுபடும் போலீசாருக்கு வாகன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், தற்கொலை குற்ற சம்பவங்கள், விபத்தில் சிக்குபவர்களை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பி உதவ ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் வாரிசுதாரர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருவதால் தங்கள் குடும்பத்தை சரிவர கவனித்துக் கொள்ள முடியாமல் போகிறது என்றும், எனவே வார விடுமுறை அளிக்க வேண்டும், குரூப் இன்சூரன்ஸ் திட்டத்தை தொடங்க வேண்டும், குற்றத்தை குறைக்கும் வகையில் தெருக்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும், இரவு நேரத்தில் மின்தடையால் பணிகள் பாதிக்கப்படுவதால் காவல் நிலையத்திற்கு என இன்வெர்டர், ஜெராக்ஸ் மிஷின் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மக்கள் தொகை அதிகரிப்பாலும் குற்ற சம்பவங்கள் நூதன முறையில் நடந்து வருவதால் பற்றாக்குறைவாக உள்ள போலீசாரை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தெற்கு பகுதிக்கு பேரிகார்டு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தெற்கு பகுதி போக்குவரத்து போலீஸ் சூப்பரண்ட் மோகன்குமார், போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் கலைச்செல்வன், கணேசன், இனியன், சப் இன்ஸ்பெக்டர்கள் முருகானந்தம், திருமுருகன், போக்குவரத்து பாஸ்கர் மற்றும் போலீசார் உடனிருந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட விக்டோரியா நகர், அரவிந்த் நகர் பகுதியில் கழிவு நீர் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் துவக்கி வைத்தார். கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி விக்டோரியா நகர் பகுதியில் 14,51,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி மற்றும் டோல்கேட், அரவிந்த் நகர் பகுதியில் விடுபட்ட சாலைகளுக்கு 8,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் மண் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 23,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொகுதி மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்தியதை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கோட்ட செயலாளர் முருகையன் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் சிவமுத்து வரவேற்றார். பொருளாளர் செந்தில் முருகன், துணைத் தலைவர்கள் நாகராஜ், மணிவண்ணன், செயற்குழு உறுப்பினர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில தலைவர் சனில்குமார் கண்டன உரையாற்றினார். நகர செயலாளர் நாராயணன் நன்றி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை கிணற்றில் தவறி விழுந்து பலி. 22ஆம் தேதி நடைபெறுகிறது ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். டெலிகிராம் ஆப் மூலம் 850,000 ரூபாய் இழந்த பெண். இணைய வழி மோசடிகளில் பொதுமக்கள் கவனமாக இருக்க சைபர் கிரைம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.